அண்மையிலே ஸ்டான்லி மருத்துவமனையில் நம்முடைய மருத்துவர்கள் என்னை சந்திச்சு என்னுடைய ஆலோசனை நடத்தின. அப்ப திண்டுக்கல்ல ஒரு தொழிலாளி, இரண்டு கையும் கிடையாது, இரண்டு கையும் இல்லாத ஒரு தொழிலாளி. அந்த தொழிலாளிக்கு இறந்தவர் உடலில் இருந்து ரெண்டு கையை எடுத்து பொருத்துவோம் என்று சொன்னாங்க. அந்த தொழிலாளி என்னிடத்துல மனு கொடுத்திருந்தான். அந்த மனு அடிப்படையில் மருத்துவர்கிட்ட கேட்டேன். அந்த மருத்துவர்களும் சேர்ந்து என்கிட்ட ஆலோசனை நடத்தினாங்க. அப்ப நான் கேட்டேன், இந்த இரண்டு கையை எடுத்து கை இல்லாத பொருத்தனா பொருத்த முடியுமான்னு கேட்டேன். நிச்சயம் பொருத்த முடியும், அரசு அதுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. நாங்கள் உதவி செய்யணும்னு சொன்னோம். அதே போல மருத்துவக்குழு அமைச்சாங்க. அந்த மருத்துவக்குழு அமைச்சு ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தொழிலாளிக்கு, இரண்டு கையும் இல்லாத ஒரு தொழிலாளிக்கு, இறந்த ஒரு உடலிலிருந்து அந்த இரண்டு கையை எடுத்து அவருக்கு பொருத்தி என்னிடத்துல கடந்த வாரம் கை கொடுத்தாங்க, கருகி விட்டாருங்க. இந்தியாவில் எந்த அரசு பொது மருத்துவமனையிலையும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக இரண்டு கையும் பொருத்தப்பட்ட வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நம்முடைய தமிழ்நாடு மருத்துவர்கள் செய்து சாதனை படைத்திருக்கிறாங்க. இதெல்லாம் சாதனை அல்லவா? இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கு, நேரம் இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட செய்திகள்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா அம்மாவுடைய அரசு உன்னிப்பா கவனிச்சு அந்த இறந்தவர் உடலில் இருந்து அந்த கையை எடுத்து கை இல்லாத ஒரு தொழிலாளிக்கு பொருத்தி இன்றைக்கு பால் விளையாடு, பேஸ்கெட் பால் விளையாடுற அளவுக்கு அந்த கையை பொருத்திருக்கிறோம். அதே இடத்துல கை கொடுக்கின்ற அளவுக்கு அந்த இரண்டு கையும் பொருத்தி இன்றைக்கு சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. அவை சாதனை மேல் சாதனை புரிந்து இன்னைக்கு அம்மாவுடைய அரசு மத்தியில 16 விருதுகளை பெற்றிருக்கின்றோம். பல்வேறு துறையின் வாயிலாக நிர்வாக திறமையின் காரணமாக சிறந்த முறையிலே நிர்வாகம் செய்த காலத்திலே பல்வேறு துறைக்கு இன்றைக்கு விருதுகளை மத்திய அரசிடம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இன்னைக்கு அம்மாவுடைய அரசு சிறந்த முறையிலே இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அரசியல் இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்த மாசம் ஏப்ரல் மாசத்துல நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கின்றன. நாடாளுமன்ற பொது தேர்தல், இந்த 60 சட்டமன்ற தொகுதி, பாபிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, தமிழ்நாட்டுக்கு 26 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலோடு வர இருக்கின்றது. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு முதல் சந்திக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் உங்களுடைய மகத்தான ஆதரவை அம்மாவுடைய அரசுக்கு வழங்க வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வழங்க வேண்டும். உங்களுடைய ஆசைப்படி சிறந்த கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேட்டுக்கொண்டார்கள், பொதுமக்களும் எண்ணினார்கள். அவருடைய எண்ணப்படி முதல் பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இருக்கின்ற கூட்டணியோடு இணைத்தோம். இரண்டாவது பாரதிய ஜனதாவை இணைத்தோம். ஆனால் இன்னும் பல கட்சிகள் நம்முடைய கூட்டணியில் வர இருக்கின்றன. ஆகவே நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. நம்முடைய கூட்டணி பொன்முலச்சவள் புரட்சி தலை எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது எப்படி கூட்டணி அமைத்தார்களோ, அதேபோல இதே புரட்சி தலை அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி கூட்டணி அமைத்தார்களோ, அதே போல அம்மாவுடைய வழியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சிறப்பான கூட்டணி அமைத்திருக்கின்றது. இரண்டு கட்சியிலுமே உழைப்பாளி நிறைந்த கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உழைப்பாளியை நம்பிக்கின்ற கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியும் உழைப்பாளியை நம்பிக்கின்ற கட்சி. அதே இரண்டு கட்சியும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு மத்தியிலே ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு வழங்குவதற்காக பாரதிய ஜனதாவுக்கு நாம் இணைந்திருக்கின்றோம். இதை எதற்காக சொல்லி என்று சொன்னால், இன்றைக்கு ஸ்டாலின் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு பேசுகின்றார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சூடு இல்லையா சுரணை இல்லையா என்று பேசுகின்றார். அதுக்கு உனக்கு முதல் இருக்குதா எண்ணி பாருங்க, ஸ்டாலினுக்கு முதல் இருக்குதா? வைகோ எத்தனை பேச்சு பேசினார், வைகோ ஊடகத்தில் எத்தனை பேட்டி கொடுத்தா, பத்திரிகையில் எத்தனை பேட்டி கொடுத்தா, எவ்வளவு வசைபாடினார், எப்படியெல்லாம் பேசினார், காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு பேசினார். அவர்களெல்லாம் கூட்டணியில் சேர்ந்து கொண்டாய்,
உனக்கு சூடு சொரணை இல்லாத காலத்திலே கூட்டு செய்து கொண்டார். நாங்கள் அப்படி இல்ல, உண்மையிலேயே என்ன சம்பளது தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்ய வேண்டும். மத்தியில ஒரு நிலையான ஆட்சி வேண்டும், திறமையான ஆட்சி வேண்டும். அது மட்டுமல்ல, பாதுகாப்பு மிக முக்கியம். இன்றைக்கு அண்டை நாடுகளோ நம் நாட்டின் மீது கண் வைத்துக் கொண்டு தாக்குதலை ஆளாக்கி கொண்டிருக்கின்றோம். அண்மையில கூட நம்முடைய ராணுவ துணை படையிலிருக்கின்றவர்கள் 40 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாடு எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையான வலிமையான பாரதம் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். தமிழ்நாடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பான இந்தியாவாக இருக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள். ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய திறமை மிக்க தலைமை இருந்தால்தான் அந்த நாட்டை பாதுகாக்க முடியும், நாட்டுக்கு பெருமை சேர்க்க முடியும். ஆனால் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். இன்றைக்கு பல்வேறு நாடுகளை பார்க்கின்றோம், அந்த நாட்டிலே எப்படி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக் கொடுக்கின்றது என்று பார்க்க வேண்டும். ஒரு பிரதானமாக ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம். அதன் அடிப்படையிலே ஒரு நிலையான ஆட்சி வேண்டும். மத்தியிலே ஒரு திறமையான பிரதமர் வேண்டும். திறமையான பிரதமர் இருந்தால்தான் நாட்டை பாதுகாக்க முடியும். ஆக இந்த அம்சங்களை எல்லாம் கருதிதான் நாம் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கணும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க வருகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்மையிலே பாரத பிரதமர் அவர்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் 4 மாதத்திற்கு 1 முறை வழங்கப்படும் என்று அறிவிப்பை தந்து நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசத்திலே தன்னுடைய திருக்கரங்களால் துவக்கி வைத்தார். துவக்கி வைத்தவுடன் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற குறு சிறு விவசாயிகளுக்கு வங்கிக்கு பணம் வந்துவிட்டது. ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபாய் சிறு குறு விவசாயிகளுக்கு தராங்க, 5 ஆண்டுக்கு தராங்க. 5 ஆண்டுக்கு பாக்கிட்ட பொழுது சிறு குறு விவசாயிகளுக்கு 30000 ரூபாய் கிடைக்குது. இது யாராவது நீங்க செஞ்சீங்களா எண்ணி பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி நடந்தது, அப்பளோ திமுக அந்தம் வச்சது, நான் நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சீங்களா? திமுக மத்தியிலும் ஆட்சியில இருந்தாங்க, மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தாங்க. திமுக மத்தியில ஆட்சியில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது 5 வருஷம் அமைச்சராக இருந்தாங்க திமுக நாடாளுமன்ற. அதன் பிறகு காங்கிரஸோட போய் சேர்ந்தாங்க, அதுல 4 வருஷம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் அந்த அமைச்சரவை இடம்பெற்று இருந்தாங்க. நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வந்தீங்களா? புதிய புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தீங்களா? ஏதாவது நிதியை பெற்று தந்தீங்களா? என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சரானது ஒண்ணுதான் பலன், வேற எந்த பலனும் மக்களுக்கு கிடைக்கல. திமுகவுக்கு நாடாளுமன்ற வந்தா குடும்பத்தில் இருக்கிறதா அதிகாரத்துக்கு வர முடியும், வேற யார் அதிகாரத்துக்கு வர முடியாது? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு முன்னு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது, அந்த ஆட்சியிலே இந்த மாவட்டத்திற்கு இந்த திட்டமாக கொண்டு வந்தார்களா? இந்த மக்கள் மொழி ஏதாவது செய்தார்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலே போடப்பட்ட திட்டத்தை வரிசையாக எடுத்து வைத்தார். ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுவேதான் இன்றைக்கும் மாண்புகள் அம்மாவில் இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் மக்கள் மனதிலே இன்றைக்கும் குடிகொண்டிருக்கின்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பொன்முடிச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அனுப்பளித்தார். மக்கள் தான் தன் குடும்பம் என்று நேசித்தார். மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வாரி வழங்கினார். அதனால் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு எனக்கு முன்னாலே கழக நிர்வாகிகள் சொன்னதை போல இயக்கம் 2 உடைந்தது. உடைந்த இயக்கத்தை 1 இணைத்த பெருமை அம்மாவை சாரும். இந்தியாவிலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தன, அந்த கட்சிகள் எல்லாம் பிரிந்தவை, பிரிந்தியாக இருந்து விட்டன. இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட் இயக்கம் பிரிந்தது, இன்று வரை இணையவில்லை. ஆகவே தமிழகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருந்தன, இந்தியாவிலே எத்தனையோ கட்சிகள் இருந்தன. அந்த கட்சிகள் எல்லாம் உடைந்து இணைந்த வரலாறு அம்மாவை சாரும். ஆகவே இழந்த சின்னத்தை மீட்டெழுந்ததும்
அம்மா வைச்சார். ஆகவே இந்த இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டார். தன் வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்துக்கு உழைத்தார். தன் உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாமல், மக்கள் பணிதான் என்னுடைய பணி என்று இரவுகள் வாராமல் உழைத்து உழைத்து இறுதி இந்த மண்ணில் இருந்து மறைந்தார். ஆகவே இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு வழங்கினார்களோ அத்தனை திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அன்பழகன் அவர்கள் அழகாக சொன்னார். என்னென்ன திட்டங்களை அம்மா கொண்டு வந்தார், அந்த திட்டம்லாம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற என்று தெளிவுபட சொன்னார். இதய புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் இருந்து நகரத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் அனைத்து வசதியும் பெற வேண்டும். பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கனவு கண்டார்களோ அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக இரவுகள் பாராமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வழியிலே அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டுகிறது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், 2006 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம், இந்த 5 ஆண்டு காலத்திலே கடுமையான மின்வெட்டு. புரட்சி தலைவி அம்மாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். 234 தொகுதிக்கும் சென்றார்கள், மக்களை சந்தித்தார்கள். அப்பொழுது மக்கள் கேட்டுக்கொண்டதெல்லாம், நீங்கள் முதலமைச்சர் ஆனவுடனேயே தடையில்லா மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். தமிழகத்திலே மின்வெட்டு இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். புரட்சி தலைவி அம்மாவர்கள் தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள், உங்களுடைய பேர் ஆதரவோடு நான் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் வேலை தமிழகத்திலே மின்வெட்டே இல்லாத மாநிலமாக உருவாக்குவேன் என்று தெரிவித்தார். அதை தன்னுடைய வாழ்நாளிலே சாதித்து காட்டினார். உங்களுடைய பேர் ஆதரவின் மூலமாக 2011 இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக அருகில் அமர்ந்தவுடன் சட்டமன்றத்திலே தெரிவித்தார்கள், நான் தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி கொடுத்தேன் மக்களிடத்திலே. கடுமையான மின்வெட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் அத்தனை முடிஞ்சு போய்விட்டது, விவசாயம் முடிஞ்சு விட்டது, மக்களுக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கவில்லை. என்னுடைய முதல் வேலை தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் கொடுப்பேன் என்று சட்டமன்றத்திலே சூளுரைத்தார்கள். 3 ஆண்டு காலத்தில் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகத்திலே உருவாக்குவேன் என்று சபதம் செய்தார்கள். அதே போல ஒவ்வொரு வாரமும் மின்சாரத்துறை அதிகாரியையும் மின்துறை அமைச்சரையும் அழைத்து தமிழகத்திலே எப்படி மின் உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டு கேட்டு ஒவ்வொரு வாரமும் அம்மா எடுத்த நடவடிக்கையின் மூலமாக 3 ஆண்டுகளில் தமிழகத்திலே மின்மிகை மாநிலமாக உருவாக்கி தந்த பெருமை அம்மா வைச்சாரும். தமிழகத்தில் மின்வெட்டு என்ற பெயர் பேச்சுக்கே இடமில்லாத அளவிற்கு அம்மா அவர்கள் ஆட்சி செய்தார். அதே வழியில் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல இன்றைக்கு நாட்டிற்கு மின்சாரம் தேவை, உயிர் மாறி மின்சாரம். அதே மின்சாரம் இருந்தால்தான் அத்தனையும் இயங்கும், இன்றைக்கு தொழில் உலகம் பெருகும். விவசாயத்துக்கு தேவையான மின்வெட்டோர்கள் இயக்க வேண்டும் என்று சொன்னால் மின்சாரம் தேவை, தடையில்லா மின்சாரம் தேவை. அந்த மின்சாரத்தை அம்மா வழங்கினார்கள். அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவை தொழில்நோக்கு பார்வையோடு இணைய புரட்சி தலைவி அம்மாவர்கள் புதிய புதிய மின் திட்டத்தை அறிவித்தார்கள். தமிழகத்திலே இன்றைக்கு என்றைக்குமே மின்வெட்டு இல்லாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி தொலைநோக்கு பார்வையோடு புதிய புதிய மின் திட்டங்களை உருவாக்கினார். அந்த மின் திட்டம் எல்லாம் இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியிலே செயல்படுத்தி இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆக அந்த திட்டங்கள் எல்லாம் முழுமையாக நிறைவடைந்த பிறகு தமிழகத்திலே என்றைக்கும் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற நிலையை உருவாக்குவோம். தமிழகம் இப்பொழுதே மின்மிகை மிகளமாக இருக்கின்றது. உபரி மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய அளவிலே தமிழ்நாடு அரசு அதிக அளவிலே மின் உற்பத்தி செய்த காரணத்திற்காக விருதையும் பெற்றிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவையான மின்சார உற்பத்தியை நாம் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தேவையான மின்சாரம் கிடைக்கின்றது, அதனால் தான் தொழில் வளம் பெறுகின்றது, விவசாயத்திற்கு தேவையான மின்சாரம் கிடைக்கின்றது. ஆகவே இதை புரட்சி தலைவி அம்மா கொடுத்த வாக்குறுதி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றினார்கள். அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி மின்சாரத்திற்கு முதலிடம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து தமிழகத்திலே என்றைக்கும் மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை இந்த தருணத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு விலைவாசி, இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலே விலைவாசி உயரமாக பார்த்துக் கொண்டார்கள். மிக முக்கியமானது விலைவாசி.
இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் கடை கோட்டலை கண்ட மக்கள் கூட நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் விலைவாசியை கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடுமையான வறட்சி, கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு அந்த வறட்சியான காலத்தில் கூட விலைவாசி உயரவில்லை. அதை அரசு உன்னிப்பாக கவனித்து சரியான நடவடிக்கை திறமையான நிர்வாகத்தின் காரணமாக விலைவாசி உயராமல் பார்த்துக் கொண்டோம். எதற்காக சொல்லினேன் சொன்னால், ஸ்டாலின் வேண்டும் என்று இன்றைக்கு கிராம கிராமமாக சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்துகின்றார். இந்த ஆட்சியில என்ன செய்தார்கள் என்று கேள்வி கேட்கின்றார். இத்தனையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், இத்தனையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஆட்சியிலே மின்வெட்டு இருந்தது, எங்களுடைய ஆட்சியிலே தடையெல்லாம் மின்சாரத்தை வழங்குகின்றோம். உங்களுடைய ஆட்சியிலே விலைவாசி உயர்ந்தது, எங்களுடைய ஆட்சியிலே விலைவாசியை கட்டுப்படுத்திருக்கின்றோம். இதை எல்லாம் சாதனை அல்லவா? எண்ணி பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது ஏன் செய்யவில்லை? இப்பொழுது ஊரூராக போகிறார், கிராம கிராமமா போகிறார். அங்கே ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துகிறார். அங்கே அமர்ந்து கொண்டு மக்களை அழைத்து என்ன குறை இருக்கு கேட்கின்றார். அங்கே என்ன குறை இருக்கு எங்களுக்கு தெரியவில்லை, அவருக்கு கண்ணுக்கு படுகிறது. அப்படி கண்ணுக்கு படுது என்று சொன்னால், இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாலே அப்பொழுதே நிறைவேற்றிக்கலாம். உங்களிடத்துல பதவி இருந்ததில்ல, அதிகாரம் இருந்ததில்ல, துணை முதலமைச்சர் இருந்தீங்கல்ல, ஏன் செய்யவில்லை? செய்யாதே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கேட்கின்ற கேள்வி நீ கேட்கின்றார். நீ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே மக்களை கவனிக்கவில்லை, மக்கள் பக்கம் போகவில்லை, கிராமத்துக்கு செல்லவில்லை, கிராம மக்களுடைய குறைகளை கேட்கவில்லை, அதனால் பாதிப்படைந்தது. ஆனால் எங்களுடைய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கிராம கிராமம் செல்கின்றோம், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிராம கிராமம் செல்கின்றோம். நான் முதலமைச்சராக இருந்து கூட கிராம கிராமமாக சென்று கொண்டிருக்கின்றேன். கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன குறை என்பதை நன்கு அறிந்தவர்கள். நாங்கள் கிராமத்தில் இருந்து வளர்ந்து வந்தவர்கள். நான் ஒரு விவசாயி இருந்திருக்கின்றேன். மேடையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேர் விவசாயிகள். இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் பெரும்பாலும் விவசாய குடும்பத்தில் வந்திருக்கிறீர்கள். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். ஆக ஒரு விவசாயிக்கு என்ன பிரச்சனை என்று நன்கு உணர்ந்தோம். விவசாய தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை என்று நன்கு உணர்ந்திருக்கின்றோம். அவருடைய பிரச்சனையை தீர்ப்பது எங்களுடைய தாயாய கடமை. அதற்காக விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதை விவசாயத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? கிராம கிராமம் செல்கின்றீர்கள், அந்த கிராம மக்களை சந்திக்கின்றீர்கள். ஆக இந்த கிராமத்து மக்களை சந்திக்கின்ற பொழுது பிரச்சனையை சொல்லி சொன்னால், அந்த பிரச்சனையை உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்ற பொழுது தீர்த்துக்கலாம் அல்லவா? தீர்க்க முடியவில்லை. அம்மாவுடைய அரசு தான் இன்னைக்கு தீர்க்கப்படுகின்றது. கூட்டு குடியை திட்டத்தை நிறைவேற்றியது அம்மாவுடைய அரசு தான். இன்னைக்கு பெரும்பாலான சாலைகளை சீரமைத்தது அம்மாவுடைய அரசு தான். இன்னைக்கு எல்லா திட்டங்களையும் நீ நாட்டு மக்களுக்கு தந்தது அம்மாவுடைய அரசு தான். எண்ணி பாருங்கள். இவையெல்லாம் மெக்சிகிரேன் மினிஸ்ட்ரி 2011 அம்மாவுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1,84,00,000 குடும்பத்துக்கு கொடுத்தாங்களா இல்லையா? அத்தனை குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. அதே விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர் பணக்காரர்கள் பயன்படுத்திய அந்த பொருளை குடிசையிலே வணிகிட்ட ஏழையும் பயன்படுத்திய காட்சி அம்மாவுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய ஆட்சியில் என்ன பார்க்க முடிஞ்சது? நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் தருது சொன்னாங்க. எத்தனை ஏக்கர் நிலம் கொடுத்த? சுடுகாட்டுக்கு நிலத்தை கூட பட்டா போட்டுக்கிட்டாங்க திமுக. அதுதான் உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடிந்தது. எங்கெங்கெல்லாம் விலை மதிப்புள்ள நிலம் இருந்ததோ அந்த நிலத்தை எல்லாம் அபகரிச்சாங்க. அதுக்காக அம்மா நில அபகரிப்பு பிரிவு என்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தினாங்க. நில அபகரிப்பு பிரிவு என்ற ஒரு பிரிவை திமுக காலத்துக்காக ஏற்படுத்தினாங்க. அப்படி உங்களுடைய ஆட்சியிலே நடைபெற்ற சம்பவம். இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியிலே அப்படி அல்ல. சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது இந்தியாவிலேயே. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிற மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு. இந்தியா முழுவதும் சர்வே பண்ணாங்க. அந்த சர்வேல தமிழ்நாட்டில்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்படுகின்றது. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகின்ற மாநிலத்தில் முதன்மை வகிக்கின்றது தமிழ்நாடு என்று விருது கொடுத்திருக்கிறேன். நான் டெல்லியில போய் அந்த விருது வாங்கினேன். நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் அந்த விருதை வழங்கினார். ஆனா இங்க இருக்கிற ஸ்டாலின் ஏற்றுக்கோட்டேன். இங்க இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சான். இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு. அந்த ஆங்கில நாளேடு சர்வே செய்து நமக்கு விருது கொடுக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் வேண்டும் என்று
இன்னைக்கு கால் புடிச்சு காரணமாக, அரசியல் கால் புடிச்சு காரணமாக இன்னைக்கு மக்களிடத்தில் இன்னைக்கு பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி நாங்கள் ஆட்சி அமைந்த உடனே இந்த ஆட்சி 10 நாள் தான் தாங்கினார். அப்ப நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சோம். இந்த நிதிநிலை அறிக்கை நடைபெறுகின்ற வரைதான் இந்த ஆட்சி தாக்கு பிடிக்கும் சொன்னார். தாக்கு பிடிச்சோம். உங்களுடைய ஆதரவோடு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மாணிக்க வரைக்கும் நடைபெற்றது. அப்போ மாணிக்க கோரிக்கை நடைபெறுகின்ற பொழுது அப்போது ஸ்டாலின் சொன்னார், இந்த மாணிய கோரிக்கை நடைபெறுவதற்குள் இந்த ஆட்சி கவிழ்ந்து போயிடும் சொன்னார். அதுவும் நடக்க முடியல. அப்போ 6 மாசத்துல ஆட்சி போயிடும் சொன்னார், அதுவும் நடக்கல. 1 வருஷத்துல போயிடும் சொன்னார், அதுவும் நடக்கல. இப்போ 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு இன்னைக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றது. உங்களுடைய பேராதரவின் காரணமாக கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய பலத்தோடு இன்னைக்கு அம்மாவுடைய அரசு சிறப்பான திட்டங்களை சிறந்த முறையிலே இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் மாநில அமைச்சர்கள் தெரிவித்தார். பொங்கல் பரிசு 1000 ரூபாய் அத்தனை குடும்பத்துக்கு வழங்கப்பட வேண்டிய அறிவிப்பை கொடுத்தோம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொடுத்தாங்க? இதுவரை தமிழ்நாட்டிலையும் கொடுக்கல, இந்தியாவிலையும் கொடுக்கல. தை பொங்கல் என்பது ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் தை பொங்கல் பொங்குகின்ற விழா, தை திருநாள் விழா. அந்த தை பொங்கல்ல அனைத்து இல்லங்களிலும் பொங்கல் பொங்க வேண்டும் என்று கருதி அம்மாவுடைய அரசு, அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு, பொன்மனை செப்பல் புரட்சியத்தில் எம்ஜிஆர் வழியிலே வந்த அம்மா அரசு, அனைத்து குடும்பத்தைதாரருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அதை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கினாங்க. உடனே திமுக பார்த்து ஒரு வக்கீல விட்டு, திமுக வக்கீல் விட்டு நீதிமன்றத்தில் போய் ஒரு தடையான வாங்க கேஸ் போட்டாங்க. நாம வாதாடி வெற்றி பெற்று அனைத்து குடும்பங்களுக்கு கொடுத்தோம். அது கூட பொறுக்க முடியல. ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட பொறுக்க முடியாத கட்சி என்று சொன்னால் அது திமுக கட்சி ஒண்ணுதான். அதே போல அண்ணன் அவர்கள் தெரிவித்தார்கள், 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அனைத்து ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலாளர் அனைவருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அனைத்து குடும்ப தொழிலாளர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். யாருக்கும் விடுபடாது, ஒருவருக்கு கூட விடுபடாது. இன்றைக்கு விவசாய கூலி தொழிலாளர்கள் சரி, கட்டட தொழிலாளர்கள் சரி, இன்றைக்கு எந்த தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலாளி அனைவருக்கும் 2000 ரூபாய் வழங்குகின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதே இன்னும் கொடுத்து கொண்டே இருப்போம். இப்ப கூட மதுரையில ஒருத்தர் வழக்கு போட்டார், என்ன ஆச்சு நான் கேட்கல. எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தான் திமுகவுடைய வேலை. ஆனா மக்களுடைய துணை கொண்டு அதையே முறியடித்து மக்களுக்கு என்ன செய்ய வேணுமோ அதை செய்தே தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி மக்கள் விரோத ஆட்சி செய்கிறார் என்று சொல்கிறார். நாங்கள் இந்த திட்டமெல்லாம் கொண்டு வந்தது மக்கள் விரோத ஆட்சியா? பொங்கல் பரிசு கொடுத்தது மக்கள் விரோத ஆட்சியா? 2000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லிடுவது மக்கள் விரோத ஆட்சியா? எனக்கு முன்னாலே மாண்புமிகு அமைச்சர் சொன்னார்களே, எங்கெங்கெல்லாம் கால்வாய் எடுத்தோம், எங்கெங்கெல்லாம் தடுப்பணை கட்டிக்கிட்டோம் என்று சொன்னாரே, அது மக்கள் விரோத ஆட்சியா? எண்ணி பாருங்க, இவருடைய ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை, மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை. ஆனால் அம்மாவுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். இன்றைக்கு பல ஆண்டு காலமாக ஏரிகள், குளங்கள், அணைகளிலே வண்டல் படிந்து கிடந்தது. அந்த வண்டல் படிந்த காரணத்திலே பருவமழை காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் தேங்காமல் வீணாக வெளியேறி, உபரி நீராக வெளியேறி கடலிலே கலந்துகிற காட்சியை பார்த்தோம். அப்படிப்பட்ட பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் அந்த ஏரிகள், குளங்களில் நீர் அணைகளிலே தேங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். முதற்கட்டமாக 1519 ஏரிகளை தேர்வு செய்தோம். முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கினோம். அந்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்தை துவக்கினோம். பிறகு 328 கோடி ரூபாய் கொடுத்து 2ஆம் கட்டமாக 1514 ஏரிகளை தேர்வு செய்து குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த திட்டம் முழுவதும் விவசாயிகளே நிறைவேற்றுகின்ற திட்டம். இந்த திட்டத்தில் டெண்டர் முறையே கிடையாது. முழுக்க முழுக்க பாசன விவசாய சங்கத்திடம் அந்த நிதியை கொடுத்து அவர்களாகவே அந்த பணியை செய்கின்ற
நிலையை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம். அதில் எந்த முறைகேடும் நடைபெறக்கூடாது என்பதற்காக இந்த முழுக்க முழுக்க குடிமராமத்து திட்டம், விவசாயிகள் சங்க பிரதிகளை வைத்து நிறைவேற்றப்பட்ட திட்டம் இந்த குடிமராமத்து திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பருவமழை பெய்கின்ற காலகட்டத்திலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமிக்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற விவசாய பெருமை மக்கள், அங்கே இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் அணைகளில் வண்டல் மண்ணை அழுகின்ற பொழுது அந்த ஏரி ஆழமாகிறது, அந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு இயற்கை உரமாக மாறுகிறது. அதே ஒன்று ஏரி ஆழமாகின்றது, மற்றொன்று விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக கொடுக்கின்றோம். ஆக இரண்டு வரிகளையும் நன்மை கிடைக்கின்றது. அப்படி உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தது அது மக்களுடன் ஆட்சியா விவசாய பயனர்களை பயன்படுத்துகின்றது இல்லையா? அவை நிலையான குடியிருப்பு செய்து பெறுகிறோம். நிலத்தடி நீர் உயர்கிறது, ஏரிகளை குளங்களில் அணைகளை நீர் மட்டும் உயர்கின்ற பொழுது நிலத்தடி நீர் தானாக உயர்கிறது, குடியிருக்கு தேவையான நீர் கிடைக்கிறது, விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இன்றைக்கு பருவமழை பொய்த்து விட்டது, வடகிழக்கு பருவை சரியாக பெய்யவில்லை. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தருமபுரி, நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், நம்முடைய தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், இப்படி காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் எல்லாம் இன்றைக்கு வறட்சியாக இருக்குது. போதிய மழை இல்லை, போதிய மழை இல்லாத காரணத்தினால இன்னைக்கு 1000 அடி போட்டால் கூட போர்ல தண்ணி இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக பெய்கின்ற மழையில் ஏரிகள் குளங்கள் மூலமாக தடுப்பணை மூலமாக நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்ந்து விவசாய பெருமக்களுக்கு தேவையான திட்டத்தை கொடுக்கின்றோம். மக்கள் உரலாட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பருவமழை பெய்கின்ற காலகட்டத்திலே பெய்கின்ற மழை நீர் வீணாக கடலே கலக்கக்கூடாது என்பதற்காக நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுகின்றது, ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுகின்றது. அதற்காக 3 ஆண்டு கால திட்டத்தின் வடிவமாக 1000 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணியை துவக்கி இருக்கின்றோம். எங்கெல்லாம் ஓடை இருக்கின்றதோ அங்கே எல்லாம் தடுப்பணை கட்டுகின்றோம். எங்கெல்லாம் நதிகள் ஓடுகின்றதோ அந்த நதிகள் எல்லாம் இடையிலே தடுப்பணை கட்டுகின்றோம். அந்த தடுப்பணை கட்டுகின்ற பொழுது, ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டுகின்ற பொழுது பருவமழை காலங்களிலே பெய்கின்ற நீர் தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறது. நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டுகின்ற பொழுது உபரி நீர் தேக்கி வைக்கப்படுகிறது. இதனால் மக்களுக்கு தேவையான நீர் கிடைக்கிறது, குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கிறது, விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கிறது. அது இப்படிப்பட்ட திட்டம் செயல்படுத்துகின்ற அரசா மக்கள் ஒரு அரசு எங்கே பாருங்கள். விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம். விவசாய பணி மிக முக்கியமான பணி. இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் 100%க்கு 60% பேர் வேளாண்மை நம்பி இருக்கின்றார்கள். வேளாண்மை மக்கள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கின்றார்கள். அவை அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நடவடிக்கை நாம் மேற்கொள்கின்றோம். விவசாயிக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். அதன் மூலமாக விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இரவுகள் வாராமல் உழைக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயிகள் இருக்கின்ற நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக சொட்டு நீர் பாசன என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். அதன் மூலமாக ஒரே நிலம் வைத்திருந்தா முழுசு மானியமாக கொடுக்கிறோம். சொட்டு நீர் பாசன கருவிகள் முழுவதும் மானியமாக கொடுக்கிறோம். அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் விவசாயிகளுக்கு 75% மானியமாக அரசு வழங்குது. அதன் மூலமாக இந்த விவசாயிகள் இருக்கின்ற நீரை, குறைந்த நீரை சிக்கனமாக சொட்டு நீர் பாசன முறையின் மூலமாக பயன்படுத்தி அந்த வேளாண் பணியை மேற்கொள்கின்ற பொழுது அவர் அந்த விவசாயி மகிழ்ச்சி அடைகிறான். விவசாயிக்கு தேவையான அந்த உற்பத்தி கிடைக்கின்றது. அந்த திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு நடைமுறைப்படுத்துகின்றது. இன்னைக்கு விவசாயிக்கு தேவையான இடுபொருள் மானியம் கொடுக்கிறோம். அதே போல வேளாண் பெருமக்கள், அதாவது வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு மானியம் கொடுக்கிறோம். இன்றைக்கு காலையில் கூட இன்றைக்கு சேலத்தில் நடந்த நிகழ்ச்சி, அங்கே மினி டிராக்டர் கொடுத்தோம், பவர் டில்லர் கொடுத்தோம், 200 டிராக்டர் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். சேலத்தில் 200 டிராக்டர் விவசாயிக்கு காலையில் கொடுத்தாங்க. இன்றைக்கு விவசாயிகள், வேளாண் பெருமக்கள், வேளாண் கருவிகள் இன்றைக்கு மானியத்திலே அம்மாவுடைய அரசு கொடுப்பதினால அதை பயன்படுத்தி வேளாண் பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது விளைச்சலை அதிகமாக பெற முடியும். அந்த வசதியும் அம்மாவுடைய அரசு தான் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவிலேயே உணவு தானிய உற்பத்தியில அதிக அளவு தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தி செய்து கிஸ் கர்மான் என்ற விருது மத்திய அரசிடம் பெற்ற அரசு அம்மாவுடைய அரசு. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆட்சியிலே ஒன்றும் நடைபெறவில்லை என்று சொல்லுகின்றாயே, உங்களுடைய ஆட்சியில் ஏதாவது விருது பெற்றீர்களா?
இன்றைக்கு வேளாண் துறை சிறந்து விலகி கொண்டு கிடது. இன்னைக்கு வேளாண் பெருமக்களுக்கு தேவையான உதவிகளை அம்மாவுடைய அரசு செய்கிறது. இன்னைக்கு பயிர்கடன் உரிய நேரத்தில் கொடுக்கிறோம், வட்டியில்லா பயிர்கடனை தரோம். அது மட்டும் இல்ல, உணவு பூங்கா மிக சிறப்பாக 10 மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதோட சென்னைக்கு அருகில 2000 கோடியில் மிக பிரமாண்டமான உணவு பூங்கா அமைக்கிறோம். நம்முடைய வேளாண் பெருமக்கள், விவசாய பெருமக்கள் தங்களுடைய நிலங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறிகள் பழங்கள் முறையாக விற்பனை செய்ய, அதிக லாபத்தோடு விற்பனை செய்ய உணவு பூங்காவை அம்மாவுடைய அரசு தனியார் பங்களிப்போடு இன்றைக்கு சென்னைக்கு அருகிலே கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பரப்பளவிலே பிரம்மாண்டமாக அமைக்க இருக்கின்றது. இதெல்லாம் விவசாயிக்கு செய்த நன்மை அல்லவா? உங்களுடைய ஆட்சியில் என்ன பார்த்தீங்க? எதுவுமே செய்யலையே. அது மட்டுமல்ல, சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் தொகுதிக்கு தலைவாசல் தொகுதியில் கூட்டு ரோட்டில் மிக பிரமாண்டமான ஆசியாவிலேயே பெரிய அளவில் கால்நடை பூங்கா ஒன்று அமைக்க இருக்கிறோம். 396 கோடியில் அந்த திட்டத்தை உருவாக்க இருக்கின்றோம். 900 ஏக்கர்ல அந்த திட்டத்தை உருவாக்க இருக்கின்றோம். அந்த திட்டம் வருகின்ற பொழுது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் உபதொழிலாக கால்நடையை வளர்க்கிறீங்க. அந்த கால்நடை சிறந்த முறையில் வளர்ப்பதற்கு, அந்த கால்நடை அதிக அளவிலே உற்பத்தி செய்வதற்கு, நாட்டு மாடுகள் அதிக அளவிலே உற்பத்தி செய்வதற்கு, கலப்பின மாடுகள் உற்பத்தி செய்வதற்கு இந்த கால்நடை பூங்கா அமைக்கப்படுகிறது. அந்த கால்நடை பூங்காவில் அந்த பசுமாடுகள் வளர்க்கின்ற திட்டம், காளைகள் வளர்க்கின்ற திட்டம், கலப்பின பசுகள் வளர்க்கின்ற திட்டம், ஆடுகள் வளர்க்கின்ற திட்டம், மீன் வளர்க்கின்ற திட்டம், பன்றிகள் வளர்க்கின்ற திட்டம், கோழி வளர்க்கின்ற திட்டம் அத்தனையும் அங்கே அமைக்கப்படுகின்றது. ஆராய்ச்சி நிலையம் அங்கே அமைக்கப்படுகின்றது. மிகப்பெரிய அளவிலே அந்த கால்நடை பூங்கா அமைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய வேளாண் பெருமக்கள் பயனடைவார்கள் என்பதை நேரத்திலே கோடியிட காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் தான் நான் சொன்ன திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவத்துறையிலே இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சி சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது தனியார் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் காப்பீட்டுத் தொகை 2 லட்சமாக இருந்தது. அதே அம்மா அவர்கள் ஆட்சி வெளியில் வந்த அம்மாவுடைய அரசு 2 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 5 லட்சம் ரூபாயாக இன்றைக்கு உயர்த்தப்பட்டுகின்றது. இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போய் நீங்கள் சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தில் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் சிகிச்சை பெற முடியாது. இப்பொழுது அந்த காப்பீட்டுத் தொகையை உயர்த்தி 5 லட்சம் வரை அந்த நபர் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அதையும் அம்மாவுடைய அரசு தான் உருவாக்கிச்சு. அது மட்டுமல்ல, கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் முறையாக சிகிச்சை பெற வேண்டுவதற்காக பல்வேறு கிராமங்களிலே ஆரம்ப சுகாதார நிலையத்தை உருவாக்கி இருக்கின்றோம். ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக நாங்கள் தரம் உயர்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், இன்றைக்கு மருத்துவத்துறையில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கின்றது. எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்னார்கள், கரு தரிச்சுடனே அம்மாவுடைய ஆட்சியில் தான் அதற்கு நிதி வழங்கினாங்க. 12,000 ரூபாய் வழங்கினாங்க, பிறகு 18,000 ரூபாயாக தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. நாங்கள் அதை வழங்கிட்டு இருக்கிறோம். அப்ப கூட அந்த 12 லிருந்து 18,000 வரும்போது 2,000 ரூபாய் நாங்கள் பணமாக தரோம், மீதி 4,000 ரூபாயா 2,000 ரூபாயாக பிரித்து அந்த கரு சிறந்த முறையிலே வளர வேண்டியதற்காக ஊட்டச்சத்து கூடிய அந்த பொருள் தான் வழங்கியிருக்கிறோம். அதையும் ஏன்னா இன்றைக்கு இந்திய அளவில் சர்வ செய்த பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் பிறக்கின்ற குழந்தை எடை குறைவா என்று சொன்னாங்க. அதை இனி வருகின்ற காலத்திலே இன்றைக்கு ஏழை தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்கும் என்பதற்காக திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். அதுல பல பொருளை கொடுக்கிறோம், ஹார்லிக்ஸ் கொடுக்கிறோம், நெய் கொடுக்கிறாங்க, பேரிச்சம் பழம் கொடுக்கிறோம். இப்படி கொடுக்கின்ற பொழுது சத்தான உணவு அந்த கற்பனை தாய்மார்க்கு கொடுக்கின்ற பொழுது அதை அந்த தாய்மார் உண்ணுகின்ற பொழுது கரு சிசு நல்ல வளர்ச்சி அடைகிறது.
நல்ல எடையுடன் கூடிய அந்த குழந்தை அந்த தாய்மார் பெற்றிருக்கிறாங்க. அந்த குழந்தை பெற்றெடுத்துடன் அம்மா அவர்கள் சொன்னாங்க, அந்த குழந்தை சுகாதாரமாக வாழ என்பதற்காக 16 வகையான பொருளை கொடுத்தாங்க. அம்மா பரிசு பெட்டகம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொடுக்கிறாங்க எண்ணி பாருங்க. ஏழை தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தை கூட நல்லா இருக்க வேணும், சுகாதாரமா இருக்க வேணும், ஆரோக்கியமா இருக்க வேணும், அந்த குழந்தை நல்லா வளர வேண்டும். அதுதான் தாய், அந்த தாய் சாணத்தில் இருந்து நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அம்மா பரிசு பெட்டகத்தை கொடுத்தாங்க. இந்த மண்ணிலே அந்த குழந்தை பிறக்கிட்டு வருது. அம்மா பரிசு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு மாநிலம், எந்த மாநிலத்தை எண்ணி பாருங்க. அதே போல எல்லா மருத்துவமனையும் நவீன மருத்துவமனை ஆக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய அரசு மருத்துவமனை ஒரு நவீன மருத்துவமனை ஆக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய அரசு மருத்துவமனைக்கு போய்கிட்ட பொழுது எல்லா சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது.